வணக்கம் ஐயா, எங்களுக்காக தெண்டல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டு மட்டும் பாடு. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நனப்பில, வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வண்ணம் அம்மா, எண்ணங்களுக்கேத்தபடி வண்ணம் எல்லாம் மாறும் அம்மா. உண்மையம்மா உள்ளத நான் சொன்னேன், பொன்னம்மா சின்ன கண்ணே. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில. மிக்க நன்றி ஐயா. இது மாதிரி எத்தனை பேருக்கு வருது? எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் வருதா? தென்பாண்டிச்சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ, வளரும் பிறையே தேயாதே, இனியும் அழுதா மனசு தாங்காதே, அழுதா மனசு தாங்காதே. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. இதவே இப்போ வெளிநாட்டுக்கு போய் கச்சேரி பண்ணன்னா, ஏழு ஏழு கடல் கடந்து இங்கு வந்து வாழ்பவரே, என்னாலும் உமக்கெனவே இசை தொடுப்பேனே இசை தொடுப்பேனே. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கோர் மண்ணில் பிறந்தாலும் எங்கோர் மண்ணில் வாழ்ந்தாலும் உனையும் இணைப்பதது உயிரின் மேலாம் இசைதானே. உன் வாழ்வில் சில நொடிகள் என் வாழ்வில் சில நொடிகள் என்னாலும் நினைவில் நிற்கும் என் நொடிதானே என் நொடிதானே என் நொடிதானே என் நொடிதானே.
வணக்கம் ஐயா, எங்களுக்காக சொர்க்கமே என்றாலும் சாங்க கொஞ்சம் வரி பாடுங்க. தந்தன தந்தன தானா சொர்க்கமே என்றாலும் அது நம் ஊரை போல வருமா, அது என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா, சொர்க்கமே என்றாலும் அது நம் ஊரை போல வருமா, கதை ஒன்று சொன்னதடி சின்ன கதை ஒன்று சொன்னதடி, அது என்னிடம் சொன்னதை உன்னிடம் சொல்லிட இதயம் துடித்ததடி. நான் குழந்தைக்கு பாடின பாட்டு, ஆனால் அந்த குழந்தைக்கு புரியுமாங்கிறது கேள்வி. போதுமா? குழந்தைக்கு தான் பாடணும்னா உனக்கு புரிஞ்சுதா? புரியுது. வணக்கம் ஐயா, உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்களை பற்றி கூறுங்கள். ஆசான்கள் ஒரு இடத்தில் இருந்துதான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது அவசியமே இல்லை. ஆசான்கள் எங்கெங்கோ இருப்பார்கள், அவர்கள் சொல்லுவதெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்து விடும். அது கற்றுக் கொடுத்த ஆசான்கள், கற்றுக் கொடுத்த ஆசான்கள் என்று சொன்னாரே, என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டாயா? நான் கற்றுக்கொண்டால்தானே அவர்கள் கற்றுக் கொடுத்ததற்கு அர்த்தம். நான் கற்றுக்கிறவே இல்லைன்னா எனக்கு இசையே தெரியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், அப்போ நான் கற்றுக்கிறலன்னு தானே அர்த்தமாகுது. அவங்க சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் நான் கற்றுக்கல, நான் என்ன பண்ணுவேன்? நன்றி ஐயா. ஓ, கற்றுக்கொள்ளாமல் போனதற்கு நன்றி சொல்லி செல்லுகிறாயா? வணக்கம் ஐயா, இசை அமைப்பின் போது தங்களுக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான அனுபவங்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொன்றும் சுவாரஸ்யம் தான், ஒவ்வொரு பாட்டும் காமெடி தான். அவர் ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவார், போவார், அதெல்லாம் பலது நடக்கும். காமெடியானது என்ன என்று சொல்லுவது? ஒரு ஒரு மலையாள படத்திற்கு கம்போஸ் பதிவு செய்யும் பொழுது என்எஸ் கிருஷ்ணனுடைய ஒரு டியூனை போட்டு அந்த இதை பாடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டு எழுத சொன்னேன். அது மியூசிக்கலாக காமெடியாக இருக்கும், உங்களுக்கு காமெடியாக இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. என்எஸ்கேனுடைய டியூன் என்னென்னா, தந்தான 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 தான, அவர் வில்லுப்பாட்டுக்கு பாடுற டியூன் இது. தர தந்தான 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 தானா என்று டியூன் கொடுக்குற, அதுக்கு கவிஞர் எழுதுறாரு, மண்டைக்கொரு கோல் உண்டட செண்டைக்கொரு கொட்டுண்டட சொல்லிப்படி தள்ளிப்படி தாளம் அப்படின்னு எழுதுறாரு. இவர் எழுதின உடனே இந்த டியூன் வந்து எனக்கு சரியாக போகலைய. சத்ய நந்திக்காடு என்ற டைரக்டர், டைரக்டர் சார் இது இந்த டியூனு வேறு மாற்றிடலாமா, நான் என்ன மாற்றலாம் அப்படின்னோடனே, இது இந்த டியூனுக்கு மண்டைக்கொரு கோல் உண்டட சென்னைக்கு கொண்டட கொல்லிப்படிதல் இப்படி தாளம்னு போகுது, மாற்றிடலாம் சத்யன்னு. சார் சார் மாற்றுங்க, என்ன மண்டைக்கொரு கோல் உண்டட சண்டைக்கொரு கொட்டுண்டட சொல்லிப்படிதல் இப்படி தாளம். அரே, இப்படி பண்ண முடியுமா? ஆ, இப்படியும் பண்ணலாம். மண்டைக்கொரு கோல் உண்டட சண்டைக்கொரு கொட்டுண்டட சொல்லிப்படிதல் இப்படி தாளம் அப்படியும் பாடலாம்னு. அரே, ஆயிரம் தாமரை மொட்டுகளே அப்படி பாடுறீங்களே, நான் அது ஆயிரம் தாமரை மொட்டுகள் எதுவோ எதுவோ அது அந்த தாளத்தில் இருக்குது என்பது அர்த்தம். இந்த மாதிரி காமெடி பார்த்தீங்களா? உங்களுக்கு காமெடியாக இல்லை, அது எனக்கு தெரியும். நீ இதுக்கெல்லாம் சிரிக்க மாட்டேங்கணும், ஏன்னா மியூசிக்கெல்லாம் இருக்குது. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, தங்களின் பார்வையில் ஆன்மீகத்தை பற்றி கூறுங்கள் ஐயா. ஆன்மீகம் என்பது பார்வை அல்ல, வாழ்வு, ஸ்பிரிட், பியூரிட்டி, எனர்ஜி, நாட் நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி.
நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. எங்கள் மாணவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை கூறுங்கள் ஐயா. அறிவுரை சொல்றது பெருசு இல்ல, அதை கேட்கறதுதான் பெஸ்ட். அதை கேட்டா தான் சொல்ற அறிவுரைக்கு மதிப்பு. நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களாங்கிறது எனக்கு தெரியாது. அதனால நான் என்ன அறிவுரை செல்போன் எல்லாம் தூக்கி எறிவீங்களா? அப்ப என்ன அறிவுரை சொல்றது உங்களுக்கு? நான் செல்போன் எல்லாம் தூக்கி எறிங்க, அதுதான் என்னுடைய அறிவுரை. என்னுடைய சாங்க கேட்கறதுக்கு மட்டும் நீ தனியா ஒரு இது நிறைய இருக்க, சாங் லோட் பண்றதுக்கு அது இருக்க நிறைய கேட்கலாம். நினைச்ச நேரத்தை கேள, மனசுக்குள்ளேயே ஓட்டு, அப்ப மனசு வந்து ரொம்ப சுத்தமாயிடும். இப்போ பாரு, நீ பாடணுங்கிற அவசியம் இல்லை. நீ கோயிலுக்கு போகிற, கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு கற்பூர ஆரத்தி காட்டுற பொழுது உன் மனசை எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கோம். தெருவெல்லாம் சுற்றி வரும், எங்கெங்கேயோ சுத்தம். ஆனால் ஏதாவது ஒரு பாட்டு, என்னுடைய பாட்டை அங்கே போ நினச்சிக்கிட்டு, இப்போ ஜனனி ஜனனின்னு எடுத்துக்க, பாட வேண்டாம், மனசுக்குள்ளேயே நினச்சிப்பார், மனசு அமைதியாகிடும், ஒரு தாட்டு வராது. அது கோயிலுக்கு போகிறத விட புனிதமானது. அதனால் நீ பாட்டை கேட்கணுன்ற அவசியம், உனக்கு ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் நீ கேட்கணுன்ற அவசியமே இல்லை, ஒரு டிவைஸை வச்சுக்கிட்டு தான் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. மனசுக்குள்ளேயே ஓட்டு, ரொம்ப சுத்தமாயிடும். அது செல்ஃபோனை தூக்கி எரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உலகமெல்லாம் புரட்சிகரமாக, ஆஹா, தமிழ்நாடு வழிகாட்டுகிறது, தமிழ்நாடு வழிகாட்டுகிறதுன்றது, பல நிகழ்வுகள் நடக்காமலே போயிருக்கு. நன்றி ஐயா. இந்த வயதில் இசையின் மீது ஆர்வம் ஏற்பட்டது? ரொம்ப சின்ன வயசில் இசை, ஆமாம், ரொம்ப சின்ன வயசுலேயே வந்தது. அது வந்து எப்படி இந்த வயசு தான் பர்டிகுலராக இப்போ தான் இசை ஆர்வம் வந்தது அப்படின்னு சொல்ல முடியாத, அது அப்படியே வந்தது. ஆனால் நான் சரியாக விவரம் தெரிஞ்சு இப்போ திரும்பி பார்த்தோம்னா, லைஃப்பை திரும்பி பார்த்தா, 14 வயதுலேருந்து மிகவும் சீரியஸாக, ரொம்ப சீரியஸாக, ரொம்ப உக்ரமாக அதிலிருந்து ரொம்ப வைராக்கியத்தோட இசையில் ஈடுபட்டேன் 14 வயது. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுக்கு பிடித்த ராகம் எது? மனோராகம். மனம்தான் அனைத்துக்கும் காரணம், மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறதால் மனதிலிருந்து எழுதக்கூடிய ராகம், எழக்கூடிய ராகங்களுக்கு கணக்கே இல்லை. அந்த ராகத்தில் நல்ல ராகம் கெட்ட ராகம் என்பதும் கிடையாது, எல்லாமே நல்ல ராகம்தான். ஆனால் ராகங்களில் ஏதாவது கெட்ட ராகம் நல்ல ராகம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் பாடுறவன் பாடுறதில் வந்து ஐயோ கொண்டுட்டாண்டா அப்படின்றது அளவுக்கு கை வைக்கிற அளவுக்கு பாடுறவங்க இருக்காங்க எந்த ராகத்தையும். மனோராகம் வந்து மன தர்மப்படி, இஷ்டப்படி அதை விட்டு விழுவாமல் பாடுவது மனப்பாடம். இசை அமைக்கும் போது எந்த ராகம் வந்து கடினமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா? எல்லா ராகமும் கடினமாக நினச்சா கடினமானது, லேசாக நினச்சா லேசானது. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. உங்களின் சிம்போனி இசை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. அது சொன்னால் நீ புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கியா? அது ரொம்ப முக்கியம். கேள்வி கேட்குறத விட கேள்வி கேட்குறவங்க சொல்கிற பதிலை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்தால் தான் நான் சொல்கிறது உனக்கு புரியும், நான் சொல்கிறதுக்கும் பிரயோஜனம் இருக்கும். அதனால் நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, உணர்வுகளுக்கு ஏற்ற ராகம் இருக்கிறதா, அல்லது நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் ராகங்களை தேடுகிறீர்கள்? ராகங்களை நான் தேடுவதில்லை, ராகங்கள் என்னை தேடிக்கொண்டு வரும். காரணம் என்னவென்றால், நான் உணர்விலேயே நிற்பவன், உணர்பவன். எந்த விஷயத்தை சொன்னாலும் அதை நான் உணர்ந்து, அதை உணர்ந்து அந்த உணர்வுக்குள் மூழ்கி போகும் பொழுது அதற்குரிய ராகம் தன்னாலேயே எனக்கு வந்துவிடும். என் முன்னாலே வந்து என்னை எடுத்துக்கொள், என்னை எடுத்துக்கொள் என்று நிற்கும். இதனையுமோ நிறைய ராகங்கள் வந்து அதிலிருந்து நான் தேர்ந்தெடுப்பதைப் போல அல்ல, ஒன்றே ஒன்று வரும், அது நன்றாக வரும். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுடைய தாய் மைக் பிடிச்சிக்க, மைக்கு நேராக வச்சு.
மைக் சரியா இருக்கு, மைக் சரியா இருக்கு. நேரம் வணக்கம் ஐயா. உங்க தாயிடம் உங்களுக்கு மிகவும் பிடித்த பண்புன்னா எது சொல்வீங்க? தாயா? அம்மாவா? அந்த அம்மாவை போல உலகத்திலே அம்மாவே கிடையவே கிடையாது. நானும் என் அண்ணன் பாஸ்கரும் சென்னைக்கு வருவதாக முடிவு செய்து, அம்மா நாங்கள் சென்னைக்கு போக வேண்டும், எங்களுக்கு காசு வேணும் என்று கேட்டால், வீட்டில் இருந்த ரேடியோவை 800 ரூபாய், அந்த நேரத்தில் 800 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு ரேடியோவை 400 ரூபாய்க்கு விற்று, இந்த 400 ரூபாயையும் எங்கள் கையில் கொடுத்து, போதுமாப்பா உங்களுக்கு அது என்று கேட்டு வழி அனுப்பி வைத்தார்கள். அந்த தாய், வீட்டு செலவுக்குப்பா ஒரு நான் 200 ரூபாய் வச்சுக்கிறேன், உங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்தா போதுமாப்பா என்று கேட்டிருக்கலாம் அல்லவா? கேட்கவில்லை. இந்த பசங்க எப்படிப்பட்ட? கேட்கவில்லை. ஆனால் இந்த பசங்க எப்படிப்பட்டவனுங்க? அவன்களும் சாதாரணமாக இல்லை. 400 ரூபாயும் வாங்கிக்கிட்டு, அம்மா நீங்கள் வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவீங்க, இது ஒரு 50 ரூபாயை வச்சுக்கிறீங்களா அப்படின்னா அது கேட்டானுங்களா? கேட்கல. அது எங்களுக்குள் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வே இல்லை. பையங்க பணம் கேட்டாங்க, போதுமாப்பா என்று கேட்டு அந்த 400 ரூபாயை கொடுக்குறாங்க. போதுமாப்பானா இன்னும் வேணும்னு கேட்டால் எங்கே இருந்து போவாங்க? கையில் இருந்தது அத்தனையும் கொடுத்து விட்டார்கள். இதை எந்த கல்லூரி தர முடியும்? இந்த பண்பை எந்த யூனிவர்சிட்டி கொடுக்க முடியும்? இதுதான் பண்பு, இதுதான் கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அது என்னுடைய தாயிடம் நிறையவே இருந்தது, நிறையவே இருந்தது. இப்படிப்பட்ட தாய்க்கு என்னுடைய மனைவி அவர்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு வருகின்ற நேரத்தில், முக்கியமாக நான் எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயத்தை இங்கே சொல்லுகிறேன். என் அம்மாவிற்கென்று நான் லட்ச லட்சமாக சம்பாதித்து கொண்டிருந்த நேரத்தில் கூட, ஒரு சிறிய நகையோ, ஒரு காதணியோ, ஒரு தங்கமோ, ஒரு புடவையோ, ஒரு துணிமணியோ எதுவுமே எடுத்து கொடுக்கவில்லை. அவர்களும் கேட்கவில்லை, அவர்களும் கேட்டதில்லை. ஒரே ஒரு முறை என்னிடம் வந்து, அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமேப்பா. அம்மா உங்களுக்கும் எனக்கும் எதுக்குமா பணம் அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லைப்பா எனக்கு வேணும்ப்பா. யார் எதுக்குன்னு தெரியல. எவ்வளோம்மா பணம் வேணும்னு அவங்க ரொம்ப பெரிய தொகையை கேட்க போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு தயங்கி 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 தயங்கி, இல்லைப்பான்னு ரொம்ப இழுக்கிறாங்க. சொல்லுங்கம்மா, பரவாயில்ல சொல்லுங்கள். ஒரு 2000 ரூபா பணம் வேணும்ப்பா அப்படின்னாங்க. எனக்கு பயங்கரமான உள்ளுக்குள்ள சிரிப்பு. என்னம்மா இப்படி கேட்குறீங்க, 2000 ரூபாயா அப்படின்னு ஆக்ட் பண்ணுறேன் நான். 2000 ரூபாய்ப்பா? ஆமாப்பா ரொம்ப கேட்டேனா? இல்லைம்மா 2000 ரூபாய் கொடுத்துட்டு சிரிச்சுட்டு போனேன். அந்த ஒரே ஒரு முறை தான் அது நடந்திருக்கிறதே தவிர, என்னுடைய மனைவியை பற்றியோ எந்த குறையும் சொல்லாமல், மனைவிட்ட எல்லா பொறுப்பும் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பொறுப்பு இப்பெல்லாம் போயிருக்கும் பொழுது, என்னப்பா நான் இருக்கிறப்ப எப்படி எதுக்கு எல்லா பொறுப்பும் அவளே பார்க்கணும், நான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த பண்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு தாயை வந்து ஒன்று, ஒரு சிறு குறை என் மனைவியை பற்றி என் அம்மா என்னிடம் முறையிட்டதில்லை. அதே போல் என் மனைவியும் என் அண்ணா அம்மாவை பற்றி எந்த வார்த்தையுமே சொன்னதில்லை. அவர்களுக்கு தேவையானதை எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்தாள். என் அம்மாவிற்கு நான், அம்மா இருக்கும் பொழுதே, அம்மா இறந்து போனதாக எனக்கு படத்தில் சிச்சுவேஷன் சொன்னால்,